வணக்கம் இன் அவுட் சினிமா நேயர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்ணன் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் பிரவீன் கே எஸ் இன்னைக்கு இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு தமிழ்நாடு மொத்தம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு மட்டும் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக அறுபத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்றத ட்ரேடிங் ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க முக்கியமாக இந்த படம் எதனால் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தனா உங்கள் எல்லாருமே தெரியும் மாரி செல்வராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பரேரம் பெருமாள் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தார் அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் அவருடைய ரெண்டாவது படம் வந்து ஒரு வேர்ல்டு ஒய்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு ஆக்டரும் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் பண்ணாத ஒரு விஷயம் ஹாலிவுட்ல போயிட்டு ஒரு படம் பண்ணுறார் அப்படின்றது வந்து சாத்தியமே கிடையாது அதே வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிற தனுஷ் சார் அவர் கூட சேர்றார் அப்படின்ற போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் பல மடங்கு இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான ரிசல்ட்டாக தான் இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை நான் பார்க்குறேன் இதை தாண்டி மக்கள் மத்தியில் இந்த படம் வந்து ஒரு ஒரு சில பேர் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை இது வந்து ஒரு நார்மலான ஒரு படமாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஆடியன்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அப்படின்றத கீழே இருக்கு காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளுடைய சென்னை அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே சேர்த்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் வந்து வசூலிச்சிருக்கு எப்படி இது பத்து கோடி ரூபாய் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகுபென்சி இருந்தது கவர்மெண்ட் அன்னைக்கு மட்டும் வந்து அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது போடல அதனால வந்து சந்தோஷமா எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் ரெண்டாவது நாள்ல இருந்து அந்த பிப்டி பர்சன்டேஜ் ஆகுபன்சி வந்துருச்சு அதனால ரெண்டாவது நாள் கொஞ்சம் கலெக்ஷன் அப்படி இறங்கி தான் போயிருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நல்ல ஒரு வசூல் தான் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா ஆறு கோடி இருபது லட்சம் வந்திருக்கு இதை கேட்டோன்னே எல்லாருமே பிரம்மாண்டமும் முழிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து தேர்ட் டே இதை விட குறையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் அப்படியே டபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் எயிட் க்ரோஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு இதனால கர்ணன் படத்தோடைய மொத்த டீம் வேற லெவலில் ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும்போது இன்னும் ஓவராலாக வேர்ல்டு வைடாக போகும்போது கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு ரெண்டாவது மூணாவது வாரமே வந்து கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் குரூர் பாக்ஸ் ஆஃபீஸ் தொடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இதுவரைக்கும் தனுஷ் சாரோடைய படங்கள் டூ ஹண்ட்ரட் குரூர் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போனது கிடையாது ஹண்ட்ரட் குரூர் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் போயிருக்கு அதனால் இந்த படம் அந்த சாதனையை செய்யும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நீங்கள் ஒரு தனுஷ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் பயங்கரமாக தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்மளுடைய இன் அண்ட் அவுட் சினிமாவை கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிவிடுங்க nandri